ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஆதார் கார்டு. ஆதார் கார்டை பற்றி நிறைய நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். வீடியோ பார்க்காத நண்பர்கள் இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஆதார் கார்டு கரெக்ஷன் ஏதாவது தேவைனாக்கா அந்த வீடியோ பார்க்கலாம். அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆதார் கார்டு எல்லா இடத்துலையும் தேவைப்படுது. இப்போது ஸோ நம்ம எதை விதமாக பேங்க் போயிருப்போம், இந்த பேங்க்கில் வந்து ஆதார் கார்டு கேட்பாங்க ஏதாவது கரெக்ஷன் பண்ணணுன்னாக்கா. இந்த மாதிரி டைமில் ஆதார் கார்டு நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டோம். ஸோ இந்த கரெக்ஷன் பண்ணனாக்கா உங்களுடைய ஆதார் கார்டு தேவை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டுக்கு வந்து திரும்ப ஆதார் கார்டு எடுத்துகிட்டு திரும்ப பேங்க் போகிறதுக்குள்ளே டைமே முடிஞ்சிடும். இந்த மாதிரி டைமில் உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் ஈஸியாக உங்களுடைய மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆதார் கார்டு நம்பர் தெரியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் வச்சு ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Subscribe to my channel. உங்களுடைய மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிங்கனாக்கா அதில் UIDAI சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சர்ச் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுவீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த UIDAI ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. ஸோ இது கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் ஆதார் கார்டு கரெக்ஷன் பண்ணுறதுக்கான வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட்டு லிங்க்கை வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா டைரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ இதில் வந்து இந்த ஆதார் கார்டு வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஆதார் கார்டு கரெக்ஷன் பண்ணிக்கலாம். கரெக்ஷன் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது அட்ரஸ் கரெக்ஷனோ இல்லை உங்களுடைய ஃபோட்டோஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்படினாலும் உங்களுடைய மொபைல் நம்பர் கூட சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆன்லைனில் பண்ணுறது மூலிமா நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய கேந்திரா சென்டர், அதாவது ஆதார் சென்டர் எங்கெல்லாம் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த சென்டருக்கு நீங்கள் போயிட்டு கியூவில் நிற்க தேவையில்லை. அதில் வந்து அப்பாயின்மெண்ட்லாம் புக் பண்ணிவிட்டு நீங்கள் இதிலேயே புக் பண்ணிவிட்டு போயிடலாம். நீங்கள் போய்ட்டு ஒரு 5 நிமிஷத்தில் அந்த ஸ்லிப்பை காட்டினா போதும், உங்களுடைய எந்த கரெக்ஷனை வந்தாலும் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியான ஆப்ஷன் இதில் இருக்குது. அந்த வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனாக்கா இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த தேவையானதை பார்த்துங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஆதார் கார்டை நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போயிருப்போம், ஒரு பேங்க்கோ சரி இல்லைனா ஒரு ஆஃபீஸில் கேட்டிருப்பாங்க ஆதார் கார்டை. ஆதார் கார்டு நம்பர் நம்மளுக்கு தெரியாது, மறந்து போயிருக்கும். இல்லைனா ஒரு சில பேருக்கு ஆதார் கார்டு தொலைஞ்சு போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, திரும்ப எப்படி வர வைக்கிறது என்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ண அப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்துடுங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணினாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஆதார் இஸ் ஃபார் எவரி ரெசிடென்ஸ் ஆஃப் இந்தியன் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனில் கீழே பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆஃப் என்ரோல்மெண்ட் சென்டர், புக் அப்பாயின்மெண்ட்டு, கெட் ஆதார் ஸ்டேட்டஸு, டவுன்லோட் ஆதார்ன்ட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இதை பார்த்தினா வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ வீடியோ பார்க்கலாம், வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு ஆதார் கார்டு நம்பரே நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. இந்த ரிட்டர்வ் லாஸ்ட் ஆஃப் ஃபார்கெட்டன் இஐடி பை யூஐடின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. இது கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் தான் நம்மளோட டீட்டெயில்ஸை என்டர் பண்ணணும். ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கனாக்கா நீங்கள் பார்த்தீங்கனாக்கா செலக்ட் ஆப்ஷன் இருக்கும், அது கீழே ஆதார் நம்பர்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஆதார் நம்பர் தெரிஞ்சால் இங்கே என்டர் பண்ணலாம். உங்களுக்கு ஆதார் நம்பர் தெரியாது. ஸோ எனக்கு ஆதார் நம்பர் தெரியாதுன்றதால இந்த யூஐடி இஐடி இருக்குல்ல என்ரோல்மெண்ட் ஐடி, இந்த ஐடியும் தெரியாது. ஸோ இந்த என்ரோல்மெண்ட் ஐடின்றது ஆதார் கார்டு வந்து நம்பர் வந்துச்சுன்னா இந்த என்ரோல்மெண்ட் ஐடி தேவையில்லை, ஆதார் கார்டு நம்பர் வச்சு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ரெண்டு நம்பருமே எனக்கு தெரியாது. ஸோ அதனால் கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கிறேன். கீழே ஸ்க்ரால் பண்ண உடனே இந்த இடத்துல நேம் இருக்கும், ஃபுல் நேம் இருக்கும். இந்த இடத்துல உங்களுடைய நேம் என்டர் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல உங்களுடைய ஃபுல் நேம் என்டர் பண்ணிங்க. இந்த நேம் வந்து ஆதார் கார்டில் எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரியான ஸ்பெல்லிங்கில் இங்கே இருக்கணும். நீங்கள் என்டர் பண்ணிங்க, உங்களுடைய பேர் என்டர் பண்ணப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணுவாங்க. இந்த இடத்துல மொபைல் நம்பர் கேட்பாங்க. இந்த உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் பண்ணியிருக்கணும். நீங்கள் கொடுக்க போகிற மொபைல் நம்பர் உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தட் ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகாது, உங்களால் டெவலப் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து அப்படி இல்லை, ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணல, மெயில் ஐடி லிங்க் பண்ணியிருக்கனாலும் மெயில் ஐடியை லிங்க் பண்ணிங்கனாக்கா அது மூலமாகவும் நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஓடிபி மூலமாக திரும்பவும் நீங்கள் ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னுடைய மொபைல் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், லிங்க் பண்ணியிருக்கேன் ஆதார் கூட. ஸோ அதனால் இந்த இடத்துல மொபைல் நம்பர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு என்னுடைய மொபைல் நம்பரை நான் கொடுத்துட்றேங்க. ஸோ மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. கொடுத்த அப்புறமா கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல கேப்சிகா வெரிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கேப்சிகா கொடுத்துருப்பாங்க.
ஸோ இங்கே என்ன இருக்கோ அப்படியே அந்த இடத்துல என்டர் பண்ணும். ஸோ அதனால் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க, தப்பு இல்லாமல் என்டர் பண்ணுங்க. ஸோ கேப்சிகாக என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ண அப்புறமா சென்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், இப்போ கொடுத்தீங்களா மொபைல் நம்பர், அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஓடிபி வந்துடுச்சு. அந்த ஓடிபியை இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணிங்கனாக்கா ஒரு ஓடிபி வந்துருக்கோங்க. ஸோ இந்த ஓடிபியை காப்பி பண்ணிவிட்டு கீழே இந்த ஆப்ஷன் கீழே கிளாப் பண்ணுங்கள். கீழே வந்தீங்கன்னாக்கா இங்கே வந்து லாஸ்ட்டாக வந்துடுங்க. லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா இந்த இடத்துல என்டர் ஓடிபி ஆர் டிஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல அந்த ஓடிபியை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ண அப்புறமா லாகின் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. ஸோ இதை கிளிக் பண்ண உடனே திரும்பவும் உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த மெசேஜில் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய ஆதார் கார்டு நம்பரை என்னோட மொபைல் நம்பருக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரு. இந்த ஆதார் கார்டு நம்பரை காப்பி பண்ணிக்கிங்க, காப்பி பண்ணிக்க இல்லைன்னா நோட் பண்ணிக்கிங்க. நோட் பண்ண அப்புறமா இந்த இதை ஸ்கீலை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்கீலை ஸ்டார்ட் பண்ணினாக்கா டவுன்லோட் ஆதார் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் தான் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணும். கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரால் பண்ணினாக்கா இந்த இடத்துல டவுன்லோட் எலக்ட்ரானிக் காப்பி ஆஃப் யுவர் ஆதார்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல கீழே வாங்க. இந்த இடத்துல ஆதார் நம்பர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண அப்புறமா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்கள் மொபைலுக்கு ஆதார் கார்டு நம்பர் அனுப்பியிருக்காங்க இப்போது. ஸோ அந்த நம்பரை, ஆதார் கார்டு நம்பரை தப்பு இல்லாமல் என்டர் பண்ணிக்கங்க. நம்பரை நான் என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ண அப்புறமா கீழே ஸ்க்ரால் பண்ணினாக்கா இந்த இடத்துல கேப்சிகா வெரிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிடாதீங்க. கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து வரும் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி வரும், அந்த ஸ்க்ரீன் வந்து ஆதார் கார்டில் உங்களுடைய அட்ரஸ் ஃபுல்லாக எதுவுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரியான மாஸ்க் ஆதார் கேட்பாங்க. மாஸ்க் ஆதார்னா அந்த மாதிரி டைப் ஆதார் வேணுமானு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைப் தேவையில்ல, உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னாக்கா நீங்கள் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணக்கூடாது. கீழே வந்திருக்கேன். கீழே வந்தப்புறம் இங்கே இருக்கிற கேப்சிகாவை இந்த இடத்துல என்டர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள், கேப்சிகா நோட் பண்ணிங்க. ஸோ இந்த கேப்சிகாவை நான் இங்கே என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ண அப்புறமா சென்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுங்க. ஓப்பன் பண்ண அப்புறமா திரும்பவும் ஒரு ஓடிபி உங்கள் மொபைலுக்கு வரும், வெயிட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா திரும்பவும் ஒரு மெசேஜ் வந்துருச்சு. ஸோ இந்த மெசேஜை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு ஓடிபி கொடுத்துருக்காங்க, இந்த ஓடிபியை காப்பி பண்ணிக்கங்க. கீழே கிளாப் பண்ணுவாங்க. இந்த இடத்துல என்டர் ஓடிபின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறமா அங்கே எந்த ஓடிபி வந்துச்சோ அந்த ஓடிபி அப்படியே என்டர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஓடிபியை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ண அப்புறமா கீழே ஸ்க்ரால் பண்ணிவாங்க. ரீப்ரிண்ட், உங்களுக்கு திரும்பவும் உங்களுடைய ஆதார் வந்து ரீப்ரிண்ட் வேணுமான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ரீப்ரிண்ட் ஆதார் வேணும்னாக்கா இந்த இடத்துல எஸ் கொடுங்க, இல்லை வந்து ஏதோ ஒன்று கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வெரிஃபை அண்ட் டவுன்லோட் இருக்கும், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திரும்பவும் ஒரு மெசேஜ் வந்து போச்சு, அதேமாதிரி உங்களுடைய ஆதார் கார்டு இங்கே டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னா உங்களுடைய பெயரில் ஃபஸ்ட்டு 4 எழுத்து, அதுக்கப்புறமா நீங்கள் பிறந்த வருஷம், அதை மட்டும் என்டர் பண்ணால் போதும் உங்களுக்கு இந்த ஆதார் கார்டு ஓப்பன் ஆகிடும். ஸோ நான் என்னுடைய பெயரில் 4 எழுத்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ண அப்புறமா என்னுடைய பிறந்த வருஷத்தை என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ண அப்புறமா ஓப்பன் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் கார்டு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஈஸியாக உங்களுடைய ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணியாச்சு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆதார் கார்டு நம்பரும் கிடச்சாச்சு, கூடவே விர்ச்சுவல் ஐடியும் கிடச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் கார்டை நீங்கள் இப்போ பிரிண்ட் கூட எடுத்துக்கலாம், யாருக்காவது உங்களுடைய மொபைல் மூலமாக ஷேர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு எமர்ஜென்சி தேவைப்படுச்சுன்னா நீங்கள் இதை பிடிஎஃப்ல சேவ் பண்ணி வச்சிக்கினாக்கா யாருக்கா மெயில் கூட அனுப்பிக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு இந்த மெத்தட் தெரியாது. ஸோ எதுக்காக ஒரு ஆஃபீஸ்க்கோ இல்லை பேங்க்கோ போயிருப்பீங்க, ஆதார் கார்டு கேட்பாங்க, ஆதார் கார்டு நம்பர் கொடுங்கன்னுவாங்க. ஒரு சில பேருக்கு ஆதார் கார்டு நம்பர் வந்து தெரியாமல் போயிடும், மறந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுடைய மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் வந்து ஆதார் கார்டை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆதார் கார்டு நம்பரும் வந்துடும், விர்ச்சுவல் ஐடி நம்பரும் வந்துடும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எமர்ஜென்சி டைமில் இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய மொபைல் வந்து ஆதார் கார்டில் லிங்க்கில் இருந்துன்னா கண்டிப்பாக உங்களாலையும் இந்த
ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான மெத்தடு. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை இருந்தாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோக்கள் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. தேவையான வீடியோக்கு லிங்க் கொடுத்துருங்க, அந்த லிங்க் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு தேவையானக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.